அபிஷேகத்தின் நன்மைகள். சுத்தமான நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்தால் வாழ்க்கை சுவையாகவும் சௌக்கியமாகவும் இருக்கும். பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்தால் பாபங்கள் நிவர்த்தியாகும். பஞ்சகவ்யம் என்பது பசுவின் பால், தயிர், நெய், கோமயம், சாணம் இவை அனைத்தும் சேர்ந்தது பஞ்சகவ்யமாகும். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் உடல் நலம் பெறும், செல்வங்கள் சேரும். பசுவின் பாலினால் அபிஷேகம் செய்தால் உடல் நலம் பெறும், செல்வ வளம் பெருகும், ஆயுள் அதிகரிக்கும். பசும் தயிரினால் அபிஷேகம் செய்தால் புத்திர விருத்தி ஏற்படும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் குடும்பம் நலம் பெறும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் எட்டுவித செல்வங்கள் உண்டாகும். நெல்லி முல்லை பொடியால் அபிஷேகம் செய்தால் நோய்கள் நீங்கும். தேன் அபிஷேகம் செய்தால் வாழ்வு இன்பமயமாகும், குரல் வளம் பெருகும். வாழைப்பழத்தால் அபிஷேகம் செய்தால் பயிர்கள் நன்கு தழைக்கும். அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் ராஜபோக வாழ்வு கிடைக்கும். மஞ்சள் பொடி வசீகரம் கிடைக்கும். பால் ஆயுள் விருத்தி ஏற்படும். தயிர் மக்கட்பேறு நிலைக்கும். நெய் முக்தி அளிக்கும். கருப்பம் சாறு பிணி நீக்கும். எலுமிச்சை முதலிய பழச்சாறு பயம் நீக்கும். சந்தனம் லக்ஷ்மி கடாட்சம் நிலைக்கும்.